வணக்கம், வெல்கம் டு தமிழ் கிட்டா லெசன்ஸ். எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம யோசிச்சதால் கொஞ்சம் பயமுத்துற லெவலில் தான் இருக்குது. ஸ்டே சேஃப் கைஸ். ஆல்ரைட், இந்த லெசன் வந்து நான் தமிழில் தான் சொல்லித்தரப்போகிறேன். நிறைய பேர் வந்து தமிழில் ஏன் சொல்லித்தரதில்லை அப்படின்ட்டு நிறைய ஒரு பெரிய அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. நானும் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கேன், அது ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவோம். இந்த பாட்டு ஏன் தமிழில் சொல்லித்தரேன்னா, இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் வந்து நான் போட்டிருக்கேன் இங்கிலீஷில். ஸோ தமிழ் புரியலன்னா அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். ஸோ ரீடூ பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா 5 to 6 இயர்ஸ் பேக் இல்லைங்களா, இப்போது அதை விட கொஞ்சம் பெட்டராக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இது தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அதை வச்சு தான் நெக்ஸ்ட் லெசன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆல்ரைட், இந்த லெசன் யாரெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னா, ஃபிங்கர் பிக்கிங் ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கு. கார்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியுது ஓரளவுக்கு, அவங்க வந்து இதை கற்றுக்கலாம். ஃபிங்கர் பிக்கிங் சுத்தமாகவே எனக்கு வராது, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லைன்னா திஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த இன்ட்ரோ வந்து வெறும் பிக் வச்சு வாசிக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி ட்ரை பண்ணி வாசிக்க முடிஞ்சால் வாசிக்கலாம். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, இது வந்து ஃபிங்கர் பிக்கிங்கில் கற்றுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா அப்போ தான் ஒரு கரெக்டான ஒரு டைமிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும், ஃபிங்கர் பிக்கிங் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், ஒரு ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஆல்ரைட், இது வந்து நம்ம ஒரு 2 செக்ஷனாக கற்றுக்கலாம். பார்ட் பை பார்ட்டாக நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தம் வச்சு 6th ஸ்ட்ரிங், 5th ஸ்ட்ரிங், 4th ஸ்ட்ரிங் வாசிக்கணும். 3rd ஸ்ட்ரிங் வந்து 4 ஃபிங்கர், 2nd ஸ்ட்ரிங் வந்து மிடில் ஃபிங்கர், 1st ஸ்ட்ரிங் வந்து ரிங் ஃபிங்கர். ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸ் வந்து அலைன் பண்ணியிருக்கு. தம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்ட்ரிங், ரிமைனிங் 3rd ஸ்ட்ரிங், 2nd ஸ்ட்ரிங் அண்ட் 1st ஸ்ட்ரிங் வந்து இந்த 3 ஸ்ட்ரிங். ஆனால் அதில் கொஞ்சம் சம்டைம்ஸ் இந்த ரூல்லாம் கொஞ்சம் தாண்டி நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், பிரேக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். 1st செக்ஷன் வந்து இதுதான் நம்ம முதல்ல கற்றுக்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக மொத்தம் 3 கார்டில் தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. நான் டி வந்து இப்படி ஹோல்ட் பண்ணுறேன், நிறைய பேர் இப்படி ஹோல்ட் பண்ணுவீங்க, தட்ஸ் ஓகே. ஸோ டி, ஜி, இ மைனர், இந்த 3 கார்டில் தான் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ 1st செக்ஷன் வந்து நம்ம வாசிக்க போகிறது இதுதான் கற்றுக்க போகிறோம். ஆல்ரைட், உங்கள் மிடில் ஃபிங்கர் எடுத்து 2nd ஃப்ரெட் ஆஃப் த 3rd ஸ்ட்ரிங்கில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் 4th ஸ்ட்ரிங் அண்ட் 3rd ஸ்ட்ரிங் வந்து ப்ளக் பண்ணுறீங்க. நீங்கள் கேட்கலாம், 3rd ஸ்ட்ரிங் வந்து 4 ஃபிங்கரில் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பேட்டர்னாக நம்ம கற்றுக்க போகிறோம், அதனால் நம்ம இந்த ரூலை வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம். ஸோ 4, 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 3, 2, 3, 4, 3, 2, 3. வெறும் மிடில் ஃபிங்கர் மட்டும்தான் இருக்குது 2nd ஃப்ரெட் ஆஃப் 3rd ஸ்ட்ரிங்கில். 4, 3, 2, 3, சூப்பர் ஸ்லோ. 4, 3, 2, 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிங் ஃபிங்கர் எடுத்து 3rd ஃப்ரெட் ஆஃப் த 2nd ஸ்ட்ரிங்கில் வைங்க, அப்புறம் ப்ளே 2, 3. ரிங் ஃபிங்கர் வச்சுருங்க. ஸோ இதுதான் நம்ம 1st பார்ட். இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்ட் வந்து இதுதான் நம்ம இப்ப கத்துக்க போறோம். அந்த பார்ட் முடிஞ்ச உடனே இதுதான் நெக்ஸ்ட், 1st ஸ்ட்ரிங் அண்ட் 4th ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் 4th. 1st வாசிக்க அப்புறம் 4th. ஸோ 1st ல இருந்து நம்ம வாசிக்கிறோம்னா இதுதான் லாஸ்ட் பார்ட். ரிங் ஃபிங்கர் எடுத்தாச்சு, 2, 3, ரிங் ஃபிங்கர் வச்சாச்சு, இப்போ 2, 3. ஸோ ஆஃப்டர் பிளேயிங் 1 and 4, பிளே 2, 3, 2, 3. செகண்ட் செக்ஷன் மட்டும் வாசிக்கிறேன்.
நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ரிங் ஃபிங்கர் வந்து தேர்ட் ஃப்ரெட்லேயே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஏன்னா எனக்கு அந்த நோட் வந்து ரிங் ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம செக்ஷனில் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா, அது ப்ளே பண்ணும்போது அந்த நோட் ரிங் ஆனதான் அது ஒரு லைஃப் கிடைக்கும். நம்ம உடனே எடுத்துட்டோம்னா அது ஒரு மியூட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் அது அங்கே தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபோர்த் ஸ்ட்ரிங் வாசிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்குது. செகண்ட் ஸ்ட்ரிங் அண்ட் தேர்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் டூ த்ரீ வாசிக்கும் போது நான் அந்த ரிங் ஃபிங்கர் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறேன், அகெயின் டூ த்ரீ வாசிக்கிறேன். ஸோ டூ த்ரீ டூ த்ரீ செகண்ட் செக்ஷன் அலோன் டூ த்ரீ டூ த்ரீ. ஸோ ஒன்று ரெண்டு சேர்த்து வாசிக்கும் போது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் ரிங் ஃபிங்கர் வச்சுட்டு இருந்தேன். சூப்பர் ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக வாசிக்கிறேன். மிடில் ஃபிங்கர் இந்த செக்ஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே மோரலஸ் நீங்கள் வேறு எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து டி கார்டிலேருந்து வருது. அப்புறம் ஜி கார்டுக்கு நம்ம போக போகிறோம். ஜி கார்டுக்கு என்ன பண்ணோம்னா மிடில் ஃபிங்கர் எடுத்து தேர்ட் ஃப்ரெட் ஆஃப் த சிக்ஸ்த் ஸ்ட்ரிங், ஃபோர் ஃபிங்கர் வந்து செகண்ட் ஃப்ரெட் ஆஃப் த ஃபிஃப்த் ஸ்ட்ரிங். ரிங் ஃபிங்கர் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த பேட்டர்னில் என்ன வாசிக்க போகிறோமோ அதே. இப்போ நம்ம டி கார்டு வாசிக்கும் போது ஃபோர் அண்ட் தேர்ட் ஸ்ட்ரிங் வந்து தம்பில் வாசித்தோம் இல்லைங்களா, அது அப்படியே ஜி கார்டு வாசிக்கும் போது சிக்ஸ் அண்ட் ஃபைவாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ டி கார்டில் எப்பப்போல்லாம் நம்ம ஃபோர் த்ரீ வாசிக்கிறோமோ அப்படியே ஜி கார்டில் சிக்ஸ் அண்ட் ஃபைவ். இங்கே வந்து ஃபோர்த் ஸ்ட்ரிங் தேர்ட் ஸ்ட்ரிங், ஜி கார்டில் சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் அண்ட் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங். ரிமைனிங் வாசிக்கிற எல்லா பேட்டர்னுமே சேம் தான். ஸோ இங்கே எப்படி போவோம், அப்படியே நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணுறோம். டி கார்டில் எப்படி வாசித்தோம், ஜி கார்டில் பாருங்களேன் சேம் திங் தான். ஒன் மோர் டைம் இப்போ இ மைனர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இ மைனர் பொசிஷன்ல சேம் திங் வாசிக்க போறோம். இ மைனர் நான் என்ன பண்றேன்னா ஃபோர் ஃபிங்கர் வந்து செகண்ட் ஃப்ரெட் ஆஃப் தி ஃபிஃப்த் ஸ்ட்ரிங், மிடில் ஃபிங்கரை வந்து செகண்ட் ஃப்ரெட் ஆஃப் த ஃபோர்த் ஸ்ட்ரிங். இதுதான் இப்போ பேஸ், சிக்ஸ் ஸ்ட்ரிங் தான் பேஸ் இல்லைங்களா. ஸோ ஜிக்கு என்ன வாசித்தோமோ சேம் திங் அப்படியே வாசிக்க போகிறோம். ஸோ ஜிக்கும் இ மைனருக்கும் சேம் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை நம்ம பிளக் பண்ணுறோம். ஒன் மோர் டைம் ஆல் ரைட். இப்போ நான் சூப்பர் ஸ்லோவாக வாசிக்க போகிறேன். இதில் வந்து ஒரு சின்ன கேட்ச் இருக்குது, உங்களுக்கு என்ன நான் சொல்லித்தரல, அது எப்படி நம்ம டி கார்டிலேருந்து ஜிக்கு ஸ்விட்ச் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேட்ச் இருக்குது, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப வாசிக்க போறோம். இப்போ ஆக்சுவலா நம்ம தேர்ட் ஸ்ட்ரிங் மிடில் ஃபிங்கர் ஃப்ரெட்ல அப்படியே இருக்கணும், வாசிக்கணும். ஆனா அது வாசித்ததுக்கு அப்புறம் நம்ம டக்குன்னு ஜிக்கு வந்து ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ அப்போ லாஸ்ட் பேட்டர்ன் வாசிக்கும் போது என்ன பண்றேன்னா டூ த்ரீ வாசிக்கும் போது நான் வந்து இந்த தேர்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன் வாசிச்சிடறேன். ஓப்பன் வாசிக்கிற கேப்ல நான் ஜி கார்ட் போயிடுறேன். ஸோ பாத்தீங்களா மிடில் ஃபிங்கர் அங்கே தான் இருக்கு. செகண்ட் டைம் ரிபீட் பண்ணும்போது இப்போ தேர்ட் ஸ்ட்ரிங் ஓபன் வாசிக்கிற கேப்ல நான் ஜி கார்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆயிடுறேன். ஒன் மோர் டைம் சூப்பர் ஸ்லோ
ஆல் ரைட், நம்ம கிளாஸ் கெண்டுக்கு வந்தாச்சு. கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷோ யூர் லவ் த்ரூ லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ். இந்த லெசனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக போடுங்க. அதை வச்சு தான் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஆல் ரைட் கைஸ், தேங்க்யூ, சியர்ஸ், ஸ்டே சேஃப்.